வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் தமிழ்நாடு கேரளாவில் எந்த பார்டரில் எந்த எல்லையில் லாட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையும் ப்ராடக்டை ஊக்கப்படுத்தவளம் பயன்படுத்தவில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தமிழ்நாடு கேரளா எந்தெந்த பார்டர் இருக்குது, எந்தெந்த பார்டரில் எந்தெந்த ஊர் இருக்குது, அங்கே எந்த கடையில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ கர்நாடகா எல்லையிலேருந்து நம்ம கேரளா பார்டரில் எங்கெங்கே லாட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயநாட்டில் எடுக்கலாம், கண்ணூரில் எடுக்கலாம், காசர்கோடு, இது மூணுமே கர்நாடகா பார்டர் ஒட்டி வருது. இப்போ நம்ம அடுத்து தமிழ்நாட்டிலேருந்து லாட்ரி பெரியர்களுக்கு எங்கே எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீலகிரி, ஊட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா வயநாடு, மலப்புரம், பாலக்காடு, இந்த மூணு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீலகிரியிலேருந்து ஜாயின் ஆகிறதுனால அந்த மூணு ஏரியா நீலகிரியிலேருந்து அங்கே மூணு ஏரியாவில் எடுக்கலாம். அடுத்து கோயம்புத்தூர்காரங்க பார்த்திங்க அப்படின்னா பாலக்காடு, திருச்சூர், எர்ணாகுளம் இந்த ஏரியா அவங்களுக்கு பக்கம், அங்கே போய் எடுக்கலாம். அடுத்தது தேனி, விருதுநகர், தென்காசிக்காரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இடுக்கி, பத்தனம்திட்டாவில் எடுக்கலாம். அதில் பத்தனம்திட்டா பார்த்திங்கன்னா தென்காசிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது, தென்காசிக்காரங்க பத்தனம்திட்டாவில் போய் எடுக்கலாம். அடுத்தது திருநெல்வேலி, தென்காசி, இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்க அப்படின்னா பத்தனம்திட்டா, கொல்லம், இந்த ரெண்டு ஏரியாலையுமே எடுக்கலாம். தென்காசி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பத்தனம்திட்டா பக்கம். அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி, இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா திருவனந்தபுரம், கொல்லம் ரொம்ப பக்கம். நீங்கள் இந்த ஏரியாக்காரங்களாக இருந்தால் நீங்கள் கொல்லம், திருவனந்தபுரத்தில் போய் எடுக்கலாம். அதுபோக நீங்கள் கன்னியாகுமரியிலிருந்து நாகர்கோவில் வழியாக, மார்த்தாண்டத்து வழியாக போய் எடுக்கலாம். இதில் எந்தெந்த பார்டரில் எந்தெந்த கடை இருக்குது, எந்த இப்போது குமிளி, இப்போ இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் அப்படின்னா உங்களுக்கு பாலக்காடு போகிற வழியில் வாளையார் தான் பார்ட்ரு. அதே மாதிரி இப்போது திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இந்த வழியாக நீங்கள் திருவனந்தபுரம் போகிற வழியில் மார்த்தாண்டத்தை தாண்டி கடை இருக்குது. அதே மாதிரி தேனிக்காரங்க குமிளியில் எடுக்கலாம், குமிளி தாண்டி இடுக்கி பார்டரில் எடுக்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர்காரங்க சொல்லிட்டேன். அதே மாதிரி நீலகிரி, ஊட்டி, கர்நாடகா பார்டர், அந்த வயநாடு, அந்த வழியாக போகிறவங்க வயநாடு தான் உங்களுக்கு பார்டரு, அங்கே எடுக்கலாம். அங்கேருந்து கோழிக்கோடு, மலப்புரம் இது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகுது, அங்கேயும் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த கடை எந்தெந்த பார்டரில் இருக்குது, எந்தெந்த பார்டரில் எந்தெந்த கடையில் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி என்னோட அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.